ஹே கியூட்டீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ரோஷினிஸ் ட்ரீம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா, நான் தான் ரோஷினி. இன்றைக்கி என்னோடய வீடியோவில் எப்படி வந்து பச்சை பயிறு தோசை செய்கிறதுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நைட்டே வந்து பச்சை பயிறை ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி, பூண்டு, மிளகாய், இஞ்சி இதெல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா அரைச்சிக்கோங்க. இது ஒரு ஹெல்த்தியான தோசை, கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி ஒரு மாவு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடுங்க. இதை வந்து நம்ம ஆல்ரெடி தோசை மாவு இருக்கும் இல்லையா, அதோட சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. தோசை மாவு ஊற்றுற அந்த பதத்துக்கு வந்து மாவை வந்து நீங்கள் கரைச்சிக்கோங்க. ஸோ இதை அப்படியே ஒரு 30 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. இப்போ வந்து நீங்கள் தோசை ஊற்றுட்டிங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஸோ சூப்பரான ஹெல்த்தியான பச்சை பயிறு தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த பச்சை பயிறு சாப்பிட்றதுனால ஒரு முக்கியமான ஹெல்த் பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னா பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆகும். ஸோ கேர்ள்ஸ் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.